ஐபிஎல் 2020 சென்னை சூப்பர் கிங்ஸும் அவ்வணியின் ரசிகர்களும் மறக்க நினைக்கும் அதிபயங்கர கனவு அத்தனை சீசனிலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்த அணி அந்த சீசனில் முதல் முறையாக அடுத்த ரவுண்டை தவறவிட்டது தோனியின் அணிக்கு எதுவுமே சரியாக அமைந்திருக்கவில்லை பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் ஏன் எப்போதும் சோடை போகாத தோனியின் கேப்டன்சியுமே கேள்விக்குள்ளானது

இந்த இரண்டு முத்துக்களும் தான் சென்னை ரசிகர்களை மீண்டும் விசில் போட வைத்தது தோல்விதான் மோசமான தோல்விதான் ஆனால் தலைவன் இன்னும் சோர்ந்து விடவில்லை மீண்டெழுந்து திரும்பவும் சண்டை செய்ய கொதிக்கும் உத்வேகத்தோடு தோனி தயாராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சீசனுக்கான பரபரப்புகள் தொடங்கியது கோடிகளை கொட்டி மொயின் அலியையும் கிருஷ்ணப்பா கௌதமையும் சென்னை அணி வாங்கி போட்டது சர்பிரைஸ் என்ட்ரியாக புஜாராவும் உத்தப்பாவும் வந்தார்கள் பெரும் உந்துதலை அளிக்கும் வகையில் ரெய்னாவும் அணிக்கு திரும்பியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சீசன் தொடங்கியது அணியில் சில மாற்றங்களும் இருந்தது ரெய்னா வந்துவிட்டதால் தமிழக வீரரான ஜெகதீசன் மீண்டும் பெஞ்சுக்கு போனார் ரெய்னாவின் ஆஸ்தான இடமான த்ரீ மொயின் அலி இறக்கப்பட்டார் முதல் போட்டியிலேயே டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக சென்னை அணி தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி இருபது சீசனின் நீட்சியாக இந்த சீசனும் அமைந்து விடுமோ என ரசிகர்கள் அச்சமுற்றனர் ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை இரண்டாவது போட்டியிலிருந்தே எல்லாம் மாறத் தொடங்கியது பஞ்சாபுக்கு எதிரான அந்த போட்டியில் பழைய மாதிரியே தீபக் சஹாரின் பந்து ஸ்விங் ஆனது டெத் ஓவரில் பிராவோ மிரட்டினார் பஞ்சாப் நூற்று ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அணியின் புதிய நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனான மொயின் அலி கலக்க அந்த போட்டியை சென்னை அணி வென்றது ரசிகர்களின் விசில் சத்தம் மீண்டும் காதை கிழிக்கத் தொடங்கியது சிஎஸ்கே மீண்டும் பழைய சிங்கமாக கர்ஜிக்க தொடங்கியது தொடர்ச்சியாக ஐந்து வெற்றிகள் ராஜஸ்தான் கொல்கத்தா பெங்களூரு ஹைதராபாத் என அத்தனை அணிகளுக்கும் கடந்த முறை வாங்கிய அடிக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுத்தது கடைசி லீக் போட்டியில் மட்டும் பொல்லார்டின் ருத்ர தாண்டவத்தால் நூலிழையில் வெற்றியை தவறவிட்டது ஏழு போட்டிகளில் ஐந்தில் வெற்றி ஏற குறைய பிளே ஆஃப்ஸை உறுதி செய்துவிட்டது இந்த சிஎஸ்கே தான் இரண்டாயிரத்தி இருபதில் காணாமல் போயிருந்தது மீண்டும் அதே பழைய சிஎஸ்கேவாக மீண்டும் அதே பழைய கேப்டன் தோனியாக அதே கர்ஜனையோடு தோனி சொன்னதை போன்றே தரமான கம்பேக் கொடுத்திருக்கிறது டுவெண்டி டுவெண்டி சீசனில் சென்னை அணிக்கு ஓபனிங் பெரிய பிரச்சனையாக இருந்தது வாட்சனின் ஃபார்ம் அவுட்டால் யாரை இறக்குவதென்றே தெரியாமல் திணறினர் அதே சீசனில் கடைசி மூன்று போட்டிகளிலும் அரை சதம் அடித்து நான் தான் சிஎஸ்கேவின் வருங்கால ஓபனர் என உறக்க அறிவித்திருந்தார் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசனிலும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ஓபனர்களாக முதல் மூன்று போட்டிகளில் இந்த கூட்டணி பெரிதாக ஸ்கோர் செய்யவில்லை எஞ்சின் சூடானவுடன் வேகம் பிடிப்பதைப் போல நான்காவது போட்டியில் இருந்து வெளுத்தெடுத்தனர் கடைசி நான்கு போட்டிகளில் ருத்ராஜ் இரண்டு அரைசதங்களை அடித்திருக்க டுப்ளேசிஸ் சுழன்றடித்து அடித்து நான்கிலுமே அரைசதம் அடித்திருந்தார் ஓபனிங் கூட்டணி ஸ்கோர் செய்ய ஆரம்பித்தது சென்னை அணிக்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்தது சென்னை அணிக்கு மிகப்பெரிய சர்பிரைஸாக அமைந்தது மொயின் அலியின் பர்ஃபாமன்ஸே இத்தனை ஆண்டுகளாக ரெய்னா இறங்கிக் கொண்டிருந்த நம்பர் த்ரீ பொசிஷனில் இறங்கி கலக்கியிருந்தார் மொயின் அலி ஒரே ஒரு அரைசதம் மட்டுமே அடித்திருந்தாலும் எல்லா போட்டிகளிலும் கணிசமான பங்களிப்பை அளித்தார் அலி ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் நின்று செட்டில் ஆகி ஆடிவிட்டு சென்ற பிறகு ரன் ரேட்டை உயர்த்தி கொடுப்பதே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆகச்சிறந்த சிறந்த வேலை அதை மிகச்சிறப்பாக செய்திருந்தார் தன்னுடைய வயது மற்றும் பர்ஃபார்மை கருத்தில் கொண்டு தனது பினிஷர் பேட்டனை ஜடேஜாவுக்கு கைமாற்றி விட்டிருக்கிறார் கேப்டன் தோனி பெரும்பாலான போட்டிகளில் தோனி இறங்க வேண்டிய இடத்தில் ஜடேஜா இறங்கி அசத்தி இருந்தார் அதுவும் ஆர் சிபிக்கு எதிரான போட்டியில் அவர் ஆடியதெல்லாம் வேற லெவல் ஆட்டம் இருபத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி இரண்டு ரன்களை அடித்து நொறுக்கியவர் மூன்று விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தி இருந்தார் போதாததுக்கு ஒரு ரன் அவுட் வேறு அன்று பெங்களூரு வீரர்கள் பார்த்த இடத்திலெல்லாம் ஜட்டு தான் இருந்திருப்பார் பவுலிங்கில் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்து ஆல்ரவுண்டராக சாம் கரன் கலக்க நியூ பாலில் தன்னுடைய வேலையை சீராக செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தீபக் சஹார் முதல் பாதியில் சர்துல் தாகூர் கொஞ்சம் சொதப்பி இங்கிலாந்திலிருந்து சூப்பர் ஸ்டாராக திரும்பி வருவதால் இரண்டாம் எதிர்பார்க்கலாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ஐ பி எல் சீசனில் தான் சென்னை அணி படுதோல்வி அடைந்திருந்தது இப்போது ஐ போட்டிகள் மீண்டும் அதே அமீரகத்திற்கு சென்றிருக்கிறது விழுந்த இடத்திலிருந்தே மீண்டும் முளைத்து பீனிக்ஸ் பறவையாக சிறகடிக்கும் வாய்ப்பு சென்னைக்கு கிடைத்திருக்கிறது விசில் போடுங்க மக்களே